எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து டாக்டர் அனந்த். நான் வந்து பார்த்தனைக்கு இலங்கா அப்படின்னு பேசிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த லைவ் ப்ரோக்ராமில் நம்ம வந்து பல் வந்து கட்டுறதுக்கான வந்து எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து பல் விழுந்துருச்சு, அது வந்து விழுறதுக்கான காரணம் நிறையா இருக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தருக்கு வந்து பல் அடிப்பட்டதுனால வந்து ரொம்ப உடைஞ்சு அந்த மாதிரி வந்து கீழே விழலாம். இல்லை அந்த பல் வந்து ஏற்கனவே நிறைய சொத்தையானதுனால அந்த கீழே விழலாம். இல்லை பல் எடுக்கிறதுக்கான நிறைய காரணம் இருக்குது. பார்த்திங்கன்னா, பல் வந்து ரொம்ப பல் ஆட ஆரம்பிச்சிருச்சு, பல் வந்து வீவாக்கி இன்ஃபெக்ஷன் போச்சு, இல்லை பல்ல சுற்றி இருக்க எலும்பு வந்து கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு, அந்த மாதிரி நேரத்துக்கு வந்து பல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல் எடுக்கிறச்சு, இந்த மாதிரி பல் கட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வந்து ரிமூவலாக செட் பல் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதில் வந்து என்ன பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கடித்து சாப்பிட்றதுக்கான அதுக்கான வந்து திறமை வந்து அந்த செட்டு பல்ல இருக்காது. அது எடுத்து எடுத்து மாட்டுறதுனாலே வந்து சில பேருக்கு வந்து மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதமோ 6 மாதமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து அதை வச்சு உங்களுக்கு சாப்பிட்றது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து ஃபிக்ஸராக இந்த மாதிரி பண்ணலாம் சார், எடுக்காமல் வந்து வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு பல் இல்லை ரெண்டு பல் இருக்கிற வைக்கிறது மாதிரி தான் சொல்கிறேன். அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்குறச்சு வந்து நம்ம வந்து நிறைய பல் ஃபுல்லாக வந்து பல் எப்படி கட்டுறதுங்கிறது பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு பல் அந்த மாதிரி நான் வைக்கணும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இம்ப்ளான்ட்லாம் என்னென்னா, இப்போ கை காலில் இந்த ஃப்ராக்சர் ஆச்சுன்னா டைட்டின் ஸ்க்ரூ ப்ளீட் அந்த மாதிரி போடுறாங்க இல்லையா, அதே மாதிரி வந்து அவங்க தாடை எலும்புக்குள்ளேருந்து ஒரு டைட்டேனியம் ஸ்க்ரூ பதுக்கி வச்சிடுறாங்க. இப்போ இந்த ஸ்க்ரூ வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து இந்த இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆக போகிறது இல்லை. இது ஃபாரின் பாடி மாதிரி தான் ட்ரீட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய ரீசர்ச்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து டென்டிஸ்ட்லேருந்து எந்த பொருள் நம்ம கொண்டு வரதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பு சார்ந்து இருக்கிறதுனால வந்து இதை பற்றி பல வகையான ரீசர்ச்லாம் பண்ணி கட்டாயமாக இது வந்து ரொம்ப எவ்வளோ ஃபேவரபுளாக இருக்கா அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ இம்ப்ளான்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைட்டேனியம் ஸ்க்ரூ வந்து உங்கள் எலும்புக்குள்ளே பதிச்சு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3-6 மாதம் வரைக்கும் அந்த எலும்பில் வந்து எலும்பும் அந்த இம்ப்ளான்ட்டும் ஒன்றா சேர்றாப்பில் அந்த மாதிரி வந்து நம்ம அதை ஃப்ரீயாக விட்டுடுறோம். ஸோ இதுக்கு நடுவில் உங்களுக்கு வந்து மேலாப்பில் ஒரு டெம்பரரி கேப் கொடுப்பாங்க. ஸோ தட் உங்களால் வந்து கடித்து சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இம்ப்ளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி இந்த இம்ப்ளான்ட்டோட ஸ்க்ரூ வந்து உள்ள எலும்புக்குள்ளே போயிட்டுருக்கு, மேலாக ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இது வந்து நான் கையில் வச்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரியான பல். இப்போ அந்த பல் ஷேப்லேயே பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பல் பார்த்திங்கன்னா இதுமேல வந்து நம்ம ஒரு சிமெண்ட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த சிமெண்ட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு 3 மாதம் நம்ம வந்து அப்படியே வந்து அந்த இடத்துல நல்லா ஆடுறதுக்காகவும் அந்த இடத்துல வந்து பல்லும் எலும்பு ஒன்றா சேர்கிறதுக்காகவும் நம்ம அப்படியே விட்டுடுறோம். ஸோ 3 மாதம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் அது சேர்ந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு சில எக்ஸ்ரேஸ்லாம் எடுத்து பார்ப்போம். அந்த இதை வந்து டெஸ்ட் பண்ணி எந்தளவுக்கு ஃபர்மாக இருக்கா, இல்லை லைட்டாக ஆடிட்டுருக்கா, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். 3 மாதம் கழிச்சு வந்து இந்த டெம்பரரி கேப் நம்ம வச்சுருக்கோங்க, அதை நம்ம எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஃபிக்ஸ்டாக ஒரு பெர்மனெண்ட் கேப் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து வைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் கேப்பாகவே இருப்பாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த டெம்பரரிங்கிற ஒரு ஃபீலிங் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் தாராளமாக அதில் கடிச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரிலாம் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, எவ்ரி 6-8 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு 6-8 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் எந்த டென்டிஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி இம்ப்ளான்ட் வச்சுட்ருக்கீங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து ஒரு செக்அப் மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து கட்டாயமான விஷயம். இது வந்து யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன தான் மெயின்டைன் பண்ணதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒருத்தரவை உங்களையும் மீட் பண்ணி அது எந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது சார் அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இப்போ ஒரு இம்ப்ளான்ட் வைக்கிறோம், அதுக்கான லைஃப் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய நாள் வரும் சார். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இம்ப்ளான்ட்டு வந்து ஒன்ஸ் நம்ம பொருத்திட்டோம் அந்த எலும்புக்குள்ளே நல்லா சேர்ந்துருச்சு, எந்த வகையான பிரச்சனையும் இல்லை, உங்களோட மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா இருக்குது, நல்லா பராமரித்து பார்த்துக்கிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 25-30 வருஷம் ஆச்சு ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அதுக்கும் மேலேயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் வச்சுட்டோம் லைஃப் டைம் வரதுக்கான வந்து ஆப்ஷன் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது தான் இருக்குது. இப்போ இம்ப்ளான்ட் அப்படின்னு ஒரு வந்து ஒரு ஆப்ஷன் நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா பல் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன டைட்டேனியம் இது வச்சு அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து பல் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் சப்போஸ் எனக்கு தகுந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு இல்லாமல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்ஜில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்க பல் அந்த மாதிரி வந்து
அந்த பல்லோட சப்போர்ட் எடுத்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் வந்து பல் இல்லை, இந்த பல் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பல்லு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்க பல்லு இருக்கு இல்லையா, இந்த பல்லோட அளவு வந்து கொஞ்சம் குறைச்சிடுறாங்க. இந்த பல்லு வந்து இவ்வளோ பெருசாக இருக்க பல்லு வந்து பல்லோட அளவு வந்து குறைச்சிடுறாங்க, சின்னது பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்க பல்லு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பல் வந்து நார்மல் சைஸில் இருக்குது. இப்போ இந்த பல்லோட அளவு வந்து குறைச்சிடுறாங்க. ஸோ இந்த பல்லோட சைஸ் வந்து சின்னதாகிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இது கூட வந்து இந்த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் பண்ணுறது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் கிடையாது, இந்த நல்லா இருக்க ரெண்டு பல்லை வந்து நம்ம வந்து அதோட சப்போர்ட் எடுத்து அதை குறைச்சி வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ தேவையில்லாமல் வந்து ஒரு நல்லா இருக்க பல்லோட சப்போர்ட் நம்ம எடுக்கிறப்பில் இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளான்ட் நம்ம வந்து இந்த பக்கத்து பல்ல வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ளான்ட்டுங்கிறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ வந்து அந்த உங்களுக்கு வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு உங்களோட டாக்டர் உங்களுக்கு வந்து செக் பண்ணிட்டு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இம்ப்ளான்ட் போட்டுக்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை பிரிட்ஜ் போட்டுக்கிறது நல்லா இருக்குமா. இப்போ பிரிட்ஜ் போட்டிங்கன்னா கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு 15-20 வருஷமோ இல்லை அதுக்கும் மேலே, நம்ம நடி சொன்ன மாதிரி அதுக்கும் மேலே வந்து உங்களுக்கு வந்து நிறையா டைம் வர்க்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களோட எக்ஸ்ரேஸோ இல்லை உங்களோட வேறு ஏதாச்சும் ஸ்கேன்ஸோ இல்லை ஒரு சிடி ஸ்கேன் ஏதாச்சும் எடுத்து பார்த்துட்டு உங்களோட டென்டிஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த டென்டில் வந்து நாங்கள் நிறையா ஸ்பெஷலிஸ்ட் இருக்கோம், இதுக்கான இதுக்கெல்லாம் செய்யறதுக்குன்னே வந்து நிறையா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப உங்களோட சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக அண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ட்ரி நீங்கள் வந்து உங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் நன்றி. என் பேர் வந்து டாக்டர் ஆனந்த். நான் வந்து பார்த்தாடைந்து இலங்கை பேச்சு வந்து இந்த லைவ் ப்ரோக்ராம் பண்ணுறேன். எல்லோரும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.